பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் அமைச்சர்கள், பல்வேறு மாநில முதல்வர்கள், அதிமுக உள்பட 38 கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிராகவே எதிர்க்கட்சிகளின் யுத்தம் தொடங்கியிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது பாஜகவுக்கும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையேயான சண்டை அல்ல, பிரதமர் மோடியிடமிருந்து இந்தியாவின் கருத்தை பாதுகாப்பதற்கான யுத்தம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் அவரது மகன் கௌதம சிகாமணியும் சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக விசாரணைக்கு ஆஜரான நிலையில் அவர்களிடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டுள்ளனர். இருவரிடமும் தனித்தனியாக தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் இருந்த 41 கோடி ரூபாய் வைப்பு தொகையை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. மேலும் அவர்கள் இருவருக்கும் சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ரூபாய் 81.7 லட்சம் ரொக்கம், 13 லட்சம் மதிப்புள்ள வெளிநாட்டு பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதாரம், சுகாதாரம், நிலையான நிதி கட்டமைப்பு, சர்வதேச நிதி கட்டமைப்பு, சர்வதேச வரி விதிப்பு மற்றும் நிதி உள்ளடக்கம் ஆகிய 5 கருப்பொருட்களை உள்ளடக்கி G20 மூன்றாவது மாநாடு நடைபெற்று வருவதாகவும், இந்தியா மேற்கொண்டுள்ள இந்த முயற்சிக்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் குஜராத் காந்திநகர் கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு இந்தியா என பொருள்படும் வகையில் இந்திய தேசிய ஜனநாயக உள்ளடக்க கூட்டணி என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் நடந்த எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடந்த எதிர்க்கட்சிகளின் 2 நாள் கூட்டம் இன்று நிறைவடைந்தது. அடுத்த கூட்டம் மும்பையில் நடைபெறும் எனவும் விரைவில் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூட்டத்தை ஒருங்கிணைக்க 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகள் கர்நாடக காங்கிரஸ் அரசால் வஞ்சிக்கப்படும் அதே நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியுடன் விருந்து உண்டு கொண்டிருப்பதாகவும், திமுகவின் தமிழர் விரோத போக்கை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் குறிப்பில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்களும் தற்போது ஒன்றிணைந்துள்ளோம், இந்தியாதான் எங்கள் குடும்பம், அதற்காக நாங்கள் போராடுகிறோம், இந்த கூட்டணி வென்றால் மக்களிடையே அன்பு மலரும், நாட்டின் வளர்ச்சி பெருகும் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கூட்டம் வெற்றிகரமாக நடந்துள்ளது. நிச்சயமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கருக்கலைப்பிற்கு உரிய அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்க அரசு மருத்துவமனைகளில் தனி வாரியம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கருக்கலைப்பு செய்வதற்கு வகுக்கப்பட்ட சட்டத்தின் கீழ் தனி வாரியம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருக்கலைப்பிற்கான கருத்துக்களை 3 நாட்களுக்குள் வாரியம் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சந்திராயன் 3 விண்கலத்தை 3வது சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பூமிக்கு அருகே அடுத்த சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் பணி வருகிற 20ஆம் தேதி பிற்பகல் 2 மணியில் இருந்து 3 மணிக்குள் நடைபெறும் என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய ராகுல் காந்தியின் மனுவை வரும் வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. மேல்முறையீட்டு மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என ராகுல் முறையீட்டு நிலையில் வெள்ளிக்கிழமை விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி இதற்கு முன்பு இதுபோன்ற கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை நடத்தவில்லை. தற்போது நடத்தியுள்ளதற்கு காரணம் அவர்கள் தங்களது கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள் என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் H-1B விசா வைத்திருக்கும் 10,000 பேர் 3 ஆண்டுகளுக்கு கனடாவில் பணி செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் வசிக்கும் 75% இந்தியர்கள் பயன்பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் 3ஆம் வழித்தடத்திற்கான ரயில் நிலையங்கள் அமைக்க டாடா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது.
மூன்றாவது வழித்தடமான மாதவரம் முதல் சிப்காட் சிறுசேரி வரையிலான ரயில் நிலையங்கள் 1,205 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோவை டிஐஜி விஜயகுமார் தற்கொலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்த 8 பேருக்கு இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி இன்று 2 பேர் விசாரணைக்காக கோவை ராமநாதபுரம் போலீசார் முன்பு நேரில் ஆஜராக உள்ள நிலையில் அவர்களிடம் உதவி ஆணையர் கரிகாலன் விசாரணை நடத்தி வருகிறார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரான போர்ட் பிளேரில் 710 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த விமான முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற அவர் விமான முனையத்தை திறந்து வைத்தார். டெல்லியின் ராஜ்காட் பகுதியில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா டிராக்டரில் சென்று பார்வையிட்டார். வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆட்கொணர்வு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட 100 ஆண்டு பழமை வாய்ந்த கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் 100 இடங்களில் செயற்கைக்கோள் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக அதன் துணைவேந்தர் ஜெகநாதன் தெரிவித்திருக்கிறார். சென்னையை அடுத்த மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை இரவு நேரத்தில் சுற்றுலா பயணிகள் பார்வையிட தொல்லியல் துறை அனுமதி வழங்கியதை அடுத்து மின்னொளியில் ஒளிரும் சிற்பங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு களித்து வருகின்றனர். தென்கொரியாவின் சாங்குவான் நகரில் ISSF-இன் ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் நடந்து வருகின்றன. துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலாம் இடத்தில் பிடித்துள்ளது. கொரியா ஓபனில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஜோடிக்கு 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சுபக் ஜோங்கோ மற்றும் கிட்னி போங் கெட்ரன் ஜோடியை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறியது. கார்லோஸ் அல்காரஸ்க்கு எதிரான விம்பிள்டன் இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து தனது பேட்டை அடித்து நொறுக்கியதால் நோவக் ஜோகோவிச்சிற்கு 6.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் கேள்வி எழுப்பிய போது தான் விரக்தியில் இருந்ததாக ஜோகோவிச் தெரிவித்தார். இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் பங்கேற்கும் ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் 4வது ஆட்டம் நாளை தொடங்குகிறது. ஒடிசாவின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்துள்ளதாகவும் வரும் 4-5 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் புவனேஸ்வர் இந்திய வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி பிஸ்வாஸ் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் ராய்கட், பால்கர் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கையும், தானே, மும்பை மற்றும் ரத்னகிரி பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஜூலை 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.